தமிழகத்தில் 10 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைனிலேயே பாடம் நடத்தலாம் என்ற உயர்நீதிமன்ற ஆலோசனை குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தமிழக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹைகோர்ட் தன்னோட கருத்தை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தாங்க. உங்களுக்கு தடுப்பூசி அவங்களுக்கு மிக முக்கியமான ஆயுதம். மன ரீதியாக பாதிப்பில் அவங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்பு இல்லாத இப்போ பல தனியார் பள்ளிகளில் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கும் போது அனைவருக்கும் படிப்பு பாதிப்புன்னு உலக சுகாதார நிறுவனத்திலேயே மென்டல் ஹெல்த் மன ரீதியான கல்வியில் பாதிப்பு ஏற்படுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் இது திறக்கப்பட்டது. திறக்கப்படும் போது படிப்படியாக குறைக்கப்பட்டது. அப்படி குறைக்கும் போது 10, 11, 12 அவங்களுக்கு எக்ஸாம் வேறு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தடுப்பூசியும் போடக்கூடிய கட்டாயம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கருத்துக்களும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணுறோம். வர மீட்டிங்லையும் இதை டிஸ்கஸ் பண்ணப்படும்.